வணக்கம், வெல்கம் டு வில்வா ஸ்பெஷல். தீபாவளி நெருங்கிருச்சு, இதுக்கப்புறமா நம்ம தீபாவளி பலகாரங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல்ல பார்க்கலாம். வாங்க முதல் நாள் தீபாவளி பலகாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிபன் பக்கோடா. ரிபன் பக்கோடா எப்படி சுலபமான முறையில் செய்யறதுன்னு உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். ரிபன் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, ஓமம் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகு, மிளகு இடித்து சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயத்தூள், பட்டர் பார்த்து 1 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன், பட் எல்லாத்தையும் சேர்க்காதீங்க. இதுக்கு தேவையானது 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் போட்டு அரிசி மாவு, கடலை மாவு, ஓமம், மிளகு, வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், வெண்ணெய், இது அத்தனையும் சேர்த்து முதல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை விட்டு அங்கங்கே கட்டி இல்லாமல் உதிர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுமே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம முறுக்கு மாவுக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டோமா நம்மளுக்கு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ மெது மெதுவாக தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிழைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி கூடி இருச்சுனாக்கா நீங்கள் லேசாக கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு பிழைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமாக ஜாஸ்தியாக வச்சுட்டிங்கன்னா முறுக்கு கருகி போயிடும், இன்னொன்று உள்ளே வேகாமல் இருக்கும், உங்களுக்கு நல்ல அந்த சுவை வந்து கிடைக்காது. இன்றைக்கி நான் வந்து இந்த முறுக்கு கொலையாச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிபன் பக்கோடாவுக்கு இந்த மாதிரி அச்சு பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும், உள்ளே 1 கோடு போட்டிருக்கோம், இதுதான் ரிபன் பக்கோடாவுக்கு உள்ள அச்சு. நீங்கள் இதுலேயே இன்றைக்கி பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே அப்படியே பிழிஞ்சு எடுத்திங்கன்னா நீள நீளமாக ரிபன் மாதிரி விடும், அதை உடையாமல் பக்குவம் பார்த்துக்கோங்க. இன்னொன்று அப்படியே ஒரேடியாக கிளறாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி வெந்த பிறகு எண்ணெய் அடங்குற மாதிரி இருக்கும், அந்த சமயத்தில் நீங்கள் இன்னொரு பக்கம் டேர்ன் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா அடங்கின பிறகு அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் அடங்காமல் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வேகாது, அதே மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்போதுமே அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு பண்ணுங்கள், ஜாஸ்தி ஃபயர் வச்சுட்டிங்கன்னா கருகி போயிடும். உங்களுக்கு இந்த ரிபன் பக்கோடா வந்து நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரிபன் பக்கோடா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.